தமிழகத்தில் புதிய மருத்துவ கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணைய விதிப்படி கட்டப்படுகிறதா என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது. இந்த செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்டு பெறலாம். செந்தில்குட்டி, இந்த செய்தி தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் மருத்துவ கல்லூரிகள் இல்லாத திருவள்ளூர், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல் மற்றும் விருதுநகர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்டங்கள்ல 2021-22 ஆண்டில் மருத்துவ கல்லூரிகள் அமைப்பதற்கு தமிழக அரசு கொள்கை முடிவெடுத்தது. மத்திய அரசின் 60% நிதி ஒதுக்கீடுடன் கட்ட இந்த மருத்துவ கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணைய விதிகளின்படி கட்டப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜசேகரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அவருடைய மனுவில் முக்கியமாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம், தேசிய மருத்துவ ஆணைய விதிகள் படி மருத்துவக் கல்லூரிகள் 75,676 சதுர மீட்டர் பரப்பளவுக்கு கட்டப்பட வேண்டும். கூட்ட அரங்கு 1,200 சதுர மீட்டர் பரப்பு கொண்டிருக்க வேண்டும் என்று பல விதிகள் இருக்கிறது. அந்த விதிகள் எல்லாம் முறையாக பின்பற்றப்படுகிறதா, மேலும் அது மட்டுமல்லாமல் கட்டுமான பணிகளுக்கு பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் அதிக தொகையை குறிப்பிட்டுள்ளதாகவும் ஒரு சில கல்லூரிகளுக்கு குறிப்பிட்ட தொகையை கொண்டு 2 கல்லூரிகள் கட்ட முடியும் என்றும் இதனால் பொதுமக்களின் பணம் வீணாவது தடுக்கப்படும் என்பதும் மனுவில் முக்கியமாக குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சத்யநாராயணன் மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நாமக்கல்லில் புதிதாக கட்டப்பட்டு வரக்கூடிய மருத்துவக் கல்லூரி இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருப்பதாக நீதிபதிகளே சுட்டிக்காட்டினார்கள் இந்த வழக்கில். இது மட்டுமல்லாமல் மருத்துவக் கல்லூரியில் தரமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அரசு தரப்புக்கு அறிவுறுத்தினார்கள். இது மட்டும் இல்லாமல் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணைய விதிகளின்படி முறையாக கட்டப்படுகிறதா என்பதையும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சுகாதாரத்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கானது பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் மத்திய மாநில அரசுகள் மற்றும் தேசிய மருத்துவ ஆணையமும் பதிலளிப்பதற்காக அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும் ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.